சுந்தரி சீரியல் நீ கேப்சர் எப்படி போய் நடக்கும் பாப்பா. நீ கேப்சர் என்ன காட்டுறாங்கன்னா, சுந்தரி கேரக்டர் பதவியை ராஜினாமா பண்ண மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ராஜினாமா பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயத்தை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஸ்டாஃப்ட எல்லாத்துட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊருக்கு போக போகிறேன், இந்த ஊருக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன், இனி நீங்கள் பார்த்துக்கிறவங்க நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறமே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சுந்தரி பார்க்குறப்பக்கா ஊர் பொதுமக்கள் எல்லோருமே வந்திருக்காங்க. அப்போ சுந்தரிடா பார்த்தா கேட்குறாங்க, எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சுந்தரி இந்த ஊரில் தான் கலெக்டர் பண்ணி தொடரணும், அவங்க இருக்கிறது நாங்கள் நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன பொண்ணு வந்து நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்க கலெக்டர் வந்து வேறு ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனது நியூஸை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் தப்பிச்சு போனால் உன்னை சும்மா விட்டுருவோம்மாண்ணா, உன்னை பழிக்கு பழி வாங்கியே தீருவா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மடிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.